Hi, hello, welcome back to our channel. So, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இம்ப்ளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இம்ப்ளான்ட் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சாச்சு. சோ இதுல வந்து என்னென்ன கான்ட்ராஇண்டிகேஷன் இருக்கு, இதுல என்னென்ன வந்து யார் யாருக்கெல்லாம் வைக்கலாம், அண்ட் இந்த இம்ப்ளான்ட் வந்து எதால பண்ணியிருக்கு, இது நம்மளுக்கு சேஃபா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி டாபிக் கொடுக்கலாம். ஸோ இம்ப்ளான்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பல்லு மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா, அந்த மிஸ்ஸிங்காக இருக்க இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ மாதிரி, மெட்டல் ஸ்க்ரூ மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பல்லு வைப்போம். ஸோ இதுதான் வந்து இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, மிஸ்ஸிங் பல்லு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம திருப்பி அங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் பல் வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கழட்டி மாட்டுற மாதிரியான ஒரு டென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டென்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. ஸோ பக்கத்தில் ரெண்டு பல்லை வந்து சப்போர்ட் எடுத்து நம்ம பிரிட்ஜ் மாதிரி போடுவோம். அண்ட் இப்போ வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட். ஸோ நிறைய பேர் போட ஆரம்பிச்சாச்சு இம்ப்ளான்ட், ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருச்சு. பட் ஆனால் இதில் என்னென்ன கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இண்டிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளான்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த இம்ப்ளான்ட் வந்து சேஃபாக, இது உள்ளே இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்லாம் கேட்குறது நிறைய பேர் உண்டு. ஸோ அந்த இம்ப்ளான்ட் வந்து எதால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையெல்லாம் உடஞ்சிருச்சுன்னா நம்ம போய் பிளேட் வைக்கிறாங்க தெரியுமா. ஸோ அந்த பிளேட் எந்த மெட்டீரியலில் பண்ணியிருக்கோ அதே மெட்டீரியல் தான் இதுவும் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம பிளேட் வச்சு எப்படி உள்ள பிளேட் இருக்கோ அது நம்மளை எப்படி பாதிக்கலையோ அதே மாதிரி தான் இந்த இம்ப்ளான்ட்டும். ஸோ இந்த இம்ப்ளான்ட் வந்து எதால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலாயை வச்சு தான் வந்து இந்த இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இம்ப்ளான்ட்டை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து நம்மளுக்கு பல் வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இம்ப்ளான்ட் வச்சுட்டு உடனே மேலே வந்து பல் வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம கடித்து சாப்பிடும் போது ஃபுல் ஃபோர்ஸ் வந்து அந்த இம்ப்ளான்ட் மேலே படும்போது ஆல்ரெடி அது ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கல் தான் நம்ம பாடிக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறக்கே நம்ம பாடி இன்னும் தயாராகாத நிலையில் அந்த ஏகப்பட்ட ஃபோர்ஸை போட்டு நம்ம அழுத்தி கடிக்கும் போது அந்த போன் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரிசர்வ் ஆக ஆரம்பித்து அது வந்து ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிடும். ஸோ இம்ப்ளான்ட் ஃபெயிலியர்லாம் ஆகிறக்கான காரணம் இதுதான். அண்ட் முன்னாடி பல்லில் வந்து உடனே ஒரு பிளாஸ்டிக் பல் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி பல் வந்து அழுகுக்கான பல். ஸோ அது வச்சோன்னா அதில் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம கடிக்க மாட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முன்னாடி வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று வைப்பாங்க, டெம்ப்ரவரி க்ரௌன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெம்ப்ரவரியாக ஒரு க்ரௌன் வச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம், ஏன்னா அதில் வந்து எந்த பல்லும் படாமல் எந்த ஒரு ஃபோர்ஸும் படாமல் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கழித்து ஒரு நல்ல அக்ரிலிக் பல் வந்து நம்மளுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நார்மலாக சாப்பிட ஆரம்பிக்கலாம் அந்த பல் வச்சு. ஸோ பின்னாடினு வரும்போது நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா ஃபோர்ஸோட லோட் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால தான் பின்னாடி வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பல் வைப்பாங்க. ஸோ இதில் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு மீறி இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது நம்மளோட ஃபாரின் பார்ட்டிக்கலை அக்செப்ட் பண்ணுற தன்மை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் நம்ம பாடிக்கு, அது வந்து ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராது. ஸோ ஒரு ஃபாரின் பாடி வைக்கிறோன்னா அதை சுற்றி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடும் இல்லையா. ஸோ அப்போது வந்து நம்ம வந்து டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வராது, அண்டு வந்து இம்ப்ளான்ட்டும் ஃபெயிலியர் ஆகாது. அது வந்து நம்ம டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும் போது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து, டயபெட்டிஸ் இருக்கும் போது அவன் நார்மலாகவே இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி வரும், அண்ட் இம்ப்ளான்ட்டும் வைக்கும் போது இன்னுமே ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு ஃபெயிலியரில் முடிஞ்சிடும். ஸோ இதனால தான் வந்து டயபெட்டிஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இப்போது பல்லோட வித்து, அதாவது பல் இருந்த இடத்துல வந்து நம்ம எடுத்த உடனே இம்ப்ளான்ட் வச்சோம் அப்படின்னா அந்த போன் வந்து அப்படியே இருக்கும். ஆனால் நம்ம பல்லை எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல போனுக்கான தேவை இல்லாமல் போகிறதால நம்ம போன் வந்து குறைஞ்சிட்டே வரும், அதோடய திக்னஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல போன் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பல் வைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போன் வித்தையோ இல்லை போன் ஹைட்டையோ வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி போன் மெட்டீரியல்ஸ், அதாவது ஆலோகிராஃப்ட் இல்லை ஆட்டோகிராஃப்ட் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம போனை வந்து மறுபடியும் ஒரு கிராஃப்டிங் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போன் மெட்டீரியல்ஸை வச்சு ஃபில் பண்ணி கொண்டு வருவாங்க. பட் அது ஒரு பெரிய ப்ராசஸ், அதுக்கு ஒரு தனி பொறுமை வேணும். மெதுமெதுவாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ஃபாலோ அப் கரெக்டாக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து இம்ப்ளான்ட் வச்சுக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னால் அந்த போன் வந்து போன் மெட்டீரியல்லாம் வச்சு கிராஃப்டிங்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், எனக்கு சிம்பிளாக ஒரு பல் செட் இருந்தால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கழட்டி மாற்ற பல் செட்டும் ஒரு சிலருக்கு பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி அந்த போன் வந்து பயங்கரமாக கம்மியாக இருக்கும், நம்ம பல் செட்டே வைக்க முடியாத நிலைமைக்கு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் பல் செட்டு நிற்க வைக்க முடியாது, நம்ம பேசும் போதோ சாப்பிடும் போதோ அது கழண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினி இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு மினி இம்ப்ளான்ஸ் கொடுப்பாங்க இல்லை நாலு மினி இம்ப்ளான்ஸ் கொடுப்பாங்க, மோஸ்ட்டாக ரெண்டு தான் கொடுப்பாங்க. ரெண்டு மினி இம்ப்ளான்ட் மட்டும் போட்டாங்க, அது சின்னதாக இருக்கும், அது மட்டும் போட்டு விட்டாங்க அப்படின்னா நம்மளோட கம்ப்ளீட் டென்சர் இருக்குல்லையா, கழட்டி மாற்ற டென்சர் கழட்டி மாக்குற பல் செட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மேக்னெட் வச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து அது அழகாக போய் நின்றுக்கும், நம்ம சாப்பிடும் போதோ பேசும் போதோ அது நவுறாது, அசையாது, விழாது. ஸோ இதெல்லாம் எதுவுமே ஆகாது. அண்ட் இதுவே வந்துட்டு நம்ம பெரிய இம்ப்ளான்ட்டும் வந்து கம்ப்ளீட் டென்சருக்கு, அதாவது மொத்தமாக பல்லே இல்லாத பட்சத்தில் கூட நம்மளால் இம்ப்ளான்ட்டு வச்சு ஒரு பர்மனன்ட் பல் வந்து வைக்க முடியும். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆன் ஃபோர் இல்லை ஆல் ஆன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து நாலு இம்ப்ளான்ட் வைப்பாங்க, மேலே வந்து நாலு இம்ப்ளான்ட் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா கீழே ஆறு இம்ப்ளான்ட் வைப்பாங்க, மேலே ஆறு இம்ப்ளான்ட் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சாங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி வைக்கும் போது நம்மளுக்கு வந்து கழட்டி மாற்ற மாதிரி இல்லாமல் ஃபிக்ஸ்டாகவே நம்மளுக்கு வந்து பல் செட்டு வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம கழட்டி மாட்டணும், அதை இது பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு ப்ரொசீஜருமே இருக்காது, அது பாட்டுக்கு நம்மளோட நேச்சுரல் பல் மாதிரி நம்ம வாயில் வந்து இருந்துடும். அண்ட் அந்த மாதிரி வைக்க முடியாத சமயத்தில் தான் இந்த மாதிரி கழட்டி மாட்டுறதுல ஒரு மினி இம்ப்ளான்ட் போட்டு வைப்பாங்க. ஸோ சுத்தமாக பல்லு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் போகிறோம். அப்படி இல்லைன்னா எதுக்காக நம்ம இம்ப்ளான்ட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பல்லு இல்லைனா கூட நம்ம வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போகிறாங்க இல்லையா, ஃபிக்ஸ்டு டென்ச்சர் அப்படிங்கும் போது பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று போவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் நல்லா இருக்க பல்லையும் கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ப்ரொசீஜர் தான். இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க பல்ல எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த இம்ப்ளான்ட்டுக்கு வந்து போக முடியும். ஸோ இந்த மாதிரி இம்ப்ளான்ட் போனோம் அப்படின்னா பக்கத்தில் பல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வெறும் ஒரு ஸ்க்ரூ மட்டும் வச்சு அழகாக மேலே ஒரு பல்லை வச்சிடலாம். ஸோ பக்கத்தில் பல் நல்லாவே இருக்கும். அண்ட் இல்லைன்னா ஒரு சிலருக்கு பக்கத்து பல் கிரைண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாலுமே பண்ண முடியாத ஒரு நிலைமை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பல்லே இல்லை முன்னாடி மட்டும்தான் பல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சப்போர்ட் ரெண்டு சைடும் எடுத்தால் தான் நம்மளால் ஃபிக்ஸ்டு டென்ச்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு சைடு மட்டும் நம்ம சப்போர்ட் எடுத்து போட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வராது, சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ அதனால தான் வந்து பின்னாடி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக இம்ப்ளான்ட் தான் போயாகணும். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை தாண்டி உங்களுக்கு இம்ப்ளான்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.